வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த போட்டியில் இவனுக்கு மட்டும் வாய்ப்பே கிடையாது. தொடர் வெற்றிகளை பெற்றும் முற்றிலுமாக மாறப்போகும் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11, அதாவது ஐபிஎல் 2024 சீசனில் சிஎஸ்கே அணி 14 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிய நியூசிலாந்து வீரர் டாரில் மிச்சல் அவர்கள் தொடர்ந்து சொதப்பி வருகிறார். இது ரசிகர்களை ஏமாற்றமடையவும் செய்து இருக்கிறது. ஐபிஎல் மினி ஏலத்தில் சிஎஸ்கே அணி நியூசிலாந்து வீரர்களை குறிவைத்து வாங்கியது. இதில் டாரில் மிச்சல் சிஎஸ்கே அணியின் மிகப்பெரிய சொத்தாக பார்க்கப்பட்டார். காரணம், ஐசிசி உலகக்கோப்பையில் டாரில் மிச்சல் 500 ரன்களுக்கு மேலடித்தார். குறிப்பாக சுழற்பந்து வீச்சை அபாரமாக எதிர்கொண்டு நேராக சிக்சர் அடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். இதனால் டாரில் மிச்சல் சிஎஸ்கே அணிக்கு நல்ல வீரராக திகழ்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக சிஎஸ்கே அணி பல கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வீரரை சாதாரணமாக வாங்காது. அப்படி டாரில் மிச்சலுக்கு செலவழிக்கிறது என்றால் அவர் நிச்சயம் ஸ்டார் வீரராக இருப்பார் என்று சிஎஸ்கே ரசிகர்களும் மற்ற ரசிகர்களும் நினைத்தார்கள். இந்த நிலையில் தான் ராயுடுவுக்கு மாற்று வீரராக டாரில் மிச்சல் அவர்கள் களமிறங்கினார். எனினும் உலகக்கோப்பையில் அவர் ஆடிய ஆட்டத்தை ஐபிஎல் தொடரில் ஒருமுறை கூட ரசிகர்களால் பார்க்கவில்லை. டாரில் மிச்சல் ஒரு நாள் மற்றும் டெஸ்டில் விளையாடுவது போல பந்துகளை எதிர்கொள்ள தடுமாறுகிறார். மேலும் ஒரு சில போட்டிகளில் ஓடி ஓடிதான் ரன்களை அவர் சேர்க்கிறார். அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே நல்ல நிலையில் தான் இருந்தது. அப்போது களத்திற்கு வந்த டாரில் மிச்சல் அதிரடியாக ஆடியிருந்தால் சிஎஸ்கே அணி 240 ரன்களுக்கு மேல் சென்று இருக்கும். ஆனால் டாரில் மிச்சல் வெறும் சிங்கிள் மட்டுமே ஓடி ரன்களை எடுத்தார். 14 பந்துகளை எதிர்கொண்ட அவர் ஒரே ஒரு பவுண்டரி மட்டும்தான் அடித்தார். டாரில் மிச்சல் ஆட்டமிழந்த பிறகு தான் தோனி களத்திற்கு வந்து அதிரடியாக 3 சிக்ஸர்களை அடித்தார். இதனால் தான் ஸ்கோர் 206 ரன்களை எட்டியது. இப்படி டாரில் மிச்சல் சொதப்புவதால் அவரை ஏன் அணியில் எடுத்தீர்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதற்கு பதில் தோனியாவது களத்திற்கு முன்பே வந்து ரன்களை சேர்த்தியிருக்கலாம் என்றும் கூறி வருகிறார்கள். சமீர் ரிஸ்வி என்ற இளம் வீரர் அணியில் இருக்கும்போது டாரில் மிச்சலுக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்படுவது ஏன் என்ற ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இவருக்கு பதிலாக அடுத்த போட்டியில் மிச்சல் சாப்னரை பிளேயிங் 11 களமிறக்கலாமா என்று சிஎஸ்கே நிர்வாகமும் சிஎஸ்கே பயிற்சியாளர் ஸ்டெஃபன் பிளமிங் அவர்கள் ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்